சர்தார் 2 படப்பிடிப்பில் ஏற்பட்ட விபத்திற்கும் தயாரிப்பாளருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என பெப்சி தலைவர் ஆர் கே செல்வமணி தெரிவித்துள்ளார். பி எஸ் மித்ரன் இயக்கத்தில் கார்த்தி நடிப்பில் உருவாகும் சர்தார் 2 படப்பிடிப்பு சமீபத்தில் சென்னையில் தொடங்கப்பட்டது. கடந்த 16ஆம் தேதி சென்னையில் சாலிகிராமம் அருகே பிரசாத் ஸ்டுடியோவில் நடந்த படப்பிடிப்பின் போது சண்டை பயிற்சியாளர் ஏழுமலை என்பவர் 20 அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்தார். இந்த சம்பவம் திரையுலகினர் மத்தியில் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது. இதனால் சங்க உறுப்பினர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக சிறப்பு கூட்டம் இன்று நடந்தது. இதில் அனைத்து சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் சிறப்பு கூட்டம் நடந்து முடிந்த பிறகு பெப்சி தலைவர் ஆர் கே செல்வமணி செய்தியாளர்களை சந்தித்தார். இந்தியன் 2 தொடங்கி சர்தார் 2 வரை ஏறக்குறைய 25 பேர் அகால மரணம் அடைந்திருப்பதாக தெரிவித்தார். விபத்து நடப்பது உறுப்பினருடைய கவனக்குறைவுதான் என்றும் இதில் தயாரிப்பாளர்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது என ஆர் கே செல்வமணி தெரிவித்தார். தமிழ் திரைப்படங்களில் தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு வருது. இந்தியன் 2 தொடர்ந்து இப்போ நேற்று சர்தார் 2 வரைக்கும் ஏறக்குறைய வந்து ஒரு 25 பேர் வந்து அகால மரணம் அடைஞ்சிருக்காங்க. இது எல்லாமே விபத்தில் ஏற்படுது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் தகுந்த பாதுகாப்பு இல்லாமல், இல்லை சில நேரங்களில் அலட்சியத்தால், சில நேரம் கவனக்குறைவால், சில நேரங்கள் வசதிகள் இல்லாதால் இந்த விபத்து ஏற்படுது. பல முறை நாங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்லிகிட்டே வரோம். ஒரு முறை விபத்து ஏற்படும் போதும் அதுக்கு பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் செயல்படுத்தாமல் விட்டுறாங்க. சார், இது வந்து உறுப்பினர்கள் கவனக்குறைவு தான் சார். வந்து இதில் தயாரிப்பாளர்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. தயாரிப்பாளர்கள் வந்து அந்த வசதிகள் செய்து தரணுங்கிறது தான் தயாரிப்பாளர்கள் பிரச்சனை. அதுக்கப்புறம் நடக்கிற அனைத்து காரணத்துக்கும் ஏதோ ஒரு உறுப்பினர் தான் காரணமாக இருக்கார்.